பாரில் இல்லை எனக்கிலையே, இந்த பாரில் இல்லை எனக்கிலையே, இன்பமீரா மங்கை மீரா வாழியில் துணையே, மங்கை மீரா வாழியில் துணையே, இந்த பாரில் இல்லை எனக்கிலையே. கான கலையில் நிகரில் யுவதி, கான கலையில் நிகரில் யுவதி, கண்ணனடி மரபாகுணநிதி. கான கலையில் நிகரில் யுவதி, கண்ணனடியே மரமாகுணநிதி. மங்கையனையே மாலையிடவே, மங்கையனையே மாலையிடவே, மன்னரில் நானொரு பாக்யசாலி, இந்த பாரில் இல்லை எனக்கிலையே, இந்த பாரில் இல்லை எனக்கிலையே. பேஷ், நாளைய தினம் இந்த மாதிரிதான் மீராதேவியின் நெற்றியில அழகா லட்சணமா திலகம் வைக்கணும். ஏஞ்சிருக்கிறேன், இப்படித்தான் ஏன் கல்யாணத்தும் போது நான் இன்னுமா அலங்காரம் முடியவில்லை, அழகாத்தான் இருக்கு. கல்யாண மாப்பிள்ளைய இப்படி தாமசம் பண்ணினா மத்த வாழ்ந்த என்ன பண்றதுங்கிற. ஏம்மா, கல்யாண மாப்பிள்ள தாமதம் பண்ணாமே வேறு யாரு தாமதம் பண்றதுன்னு கேக்குறேன். இப்படித்தான் ஏன் கல்யாணத்தும் போது பிரம்மச்சாரி கிட்டே இருக்கும் போதே நீ இந்த பாடு படுத்துறியே, நிஜமாவே ஒரு கல்யாணம் ஆயிருந்தா. குழந்தை ஊட்டிகளோட அந்த அண்ணா பிரயாணத்துக்கு எல்லாம் தயாராகி விட்டது. இதோ நானும் தயார். விக்ரம், நான் திரும்பி வருகிற வரையில் இந்த ராஜ்யத்தை நீதான் கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் நமது சத்ருக்கள் தில்லி பாதுஷாவின் ஆட்கள். அண்ணா, அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். இந்த கையில் கத்தி இருக்கும் வரையில் அந்நியன் எவனும் மேவாரில் கால் வைக்க முடியாது. இந்த உடம்பில் உயிருள்ள வரையில் தாய்நாட்டை பாதுகாப்போம் மகாராணா. சபாஷ் விக்ரம், சபாஷ் தளபதி ஜெயமல். வீரர்கள் நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? உதா உத்தம், இதோ நான் தயார். கல்யாணத்துக்கு முந்திக்கோ சண்டைக்கு பிந்திக்கோ.
மனம் குவிந்திடம் வானவெளி தலில் தாரா கணங்கள் தயங்கி நின்றிடம் ஆயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் கரையில கால தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்து தண்ணீரை உட்டு உட்டு பார்த்து கொண்டிருந்தாயே, அப்படி என்னத்தை பார்த்தாய்? அக்கா, நிர்மலமான நீல ஓடையில் கண்ணனுடைய கோல திருமேனியை பார்த்தேன். அழகிய குவளை மலரிலே அச்சுதனுடைய கண்மலரை பார்த்தேன். சரி சரி மீரா, நீ இப்படி இருப்பது கொஞ்சம் கூட நன்றாயில்லை. நமது ராஜபுத்திர வம்சத்தில் பெண்களுக்கு புருஷன் தான் தெய்வம், பதியனுடைய சேவைதான் பகவானுடைய சேவை. நீ இவ்விதம் அண்ணாவை அலட்சியம் செய்து வந்தான். என்ன, நான் உங்கள் அண்ணாவை அலட்சியம் செய்தேனா? ஆமாம், நீ பாட்டுக்கு எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ணா ராமா கிரிதர கோபாலா என்று பஜனை செய்து கொண்டிருக்கிறார். தவறினால் தண்ணீரையும் பூவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இப்படியே இருந்தால் ஒரு நாள் அண்ணாவுக்கு பிரமாத கோபம் வந்துவிடும். உங்கள் அண்ணாவின் பக்தி மகிமை உங்களுக்கு தெரியவில்லை அக்கா. ஆமா ஆமா, எங்க அண்ணாவை எனக்கு தெரியாது. நேற்று வந்த எஜமானிம்மா உனக்குத்தான் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியும் உத்தம்? கட்ட பிரம்மச்சாரிணி, ஸ்திரீகளை கொஞ்சம் அவர்கள் போகிற வழியே விட்டுத்தான் திருப்ப வேண்டும். பார்த்துக் கொண்டே இரு, இன்னும் சில நாளைக்கெல்லாம் என்ன ஆகுறது என்று சொல்லக்கூடாதா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னும் சில நாளைக்கெல்லாம் உன் மகாராணி கிருஷ்ணன் கோபாலன் கிரிதாரி எல்லாரையும் மறந்துவிட்டு மன்மதனையும் ரதியையும் பூஜை செய்ய போகிறாள். சபாஷ், அப்படி சொல்லுங்க. மன்மதன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கூட சில பேர் அசப்பல பார்த்தால் மன்மதன் இருக்கேன் சொல்லியிருக்க. எனது எனது உள்ளமே நிறைந்த தீப வெள்ளமே, எது வீரனை நந்த குமாரனை நினைந்து எனது உள்ளமே எது வீர
கஜ மலரே திருமுகமும் மலரே இரு கரம் தாமரை மலரே திருவடிகள் மந்தகாசமும் தவழ்ந்த சுந்தரமுகார